சோழன் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கோலிவுட் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக மூவி ட்ராக்கர் இவரை பற்றி சொல்லணும்னு தேவையே கிடையாது. யூடியூப் ஓப்பன் பண்ணி சீன் அனுப்பிச்சாலே செய்யார் பாலு அப்படின்னு தான் வரும். அண்ணன் செய்யார் பாலு நம்ம கூட இருக்காரு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு? நல்ல பிரமாதமாக இருக்குது. பிரமாதமாக போய்கிட்டு இருக்கா? ஏன்னா வந்து எதை திருப்பினாலும் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு நாலஞ்சு அப்டேட் வந்துருது. ஸோ வந்து அப்டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடிய மாட்டேங்குது. இதுக்கு நடுவில் வந்து ப்ரொடியூசரோட அதிகமான அப்டேட் கொடுக்குறது எங்களுக்கு நீங்கள் தான். அதனால் உங்ககிட்ட இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சந்திரமுகி டூ ஆடியோ லான்ச் பற்றி சொன்னீங்களா? சந்திரமுகி டூ வந்து இப்போ சந்திரமுகிங்கும் போது நமக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு படம்னு. அந்த படத்துக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. இதை யார் அடுத்து பண்ணுவாங்க, சூப்பர் ஸ்டாரே பண்ணுவாரான்னு நிறைய என்ன டாக்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி டப்புன்னு வந்து சின்ன சின்ன அப்டேட்டாக கொடுத்து டக்குன்னு படம் முடிஞ்சு ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ ராகவா லாரன்ஸ் ஆனால் அவர் ஒரு பயங்கரமான தலைவர் ஃபேன். ஸோ எப்படி அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார், இல்லை கதை அதோட கண்டினியூஸாக வருமா, இல்லை அவரோட ஸ்டூடெண்ட் இவர் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாரா, எப்படி படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? முதல் விஷயம் நீங்கள் ஒரு நல்ல கேள்வி சொன்னீங்க. ஏன்னா வந்து ரஜினி தன்னுடைய படங்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டார். அந்த டூன்ற ஒரு விஷயத்துக்கு வர மாட்டார். எப்பவுமே ஒரு பாஷா தான், ஒரு அண்ணாமலை தான், ஒரு உழைப்பாளி தான், அதெல்லாம் பார்ட் டூ வேணாங்கன்னு வரும். ஒன்று என் படம் ஒன்றுனா அது மாஸ்டர் பீஸ் அவ்வளோதான் அப்படின்னு மற்றவங்களுக்கு ரீமேக் பண்ணுறதுக்கும் அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். இந்த படமாவது வந்திருக்காங்க பாருங்க. நீங்கள் சொல்ற மாதிரி அவருடைய ஒரு தீவிர ரஜினியோடைய தீவிர ரசிகர்னத்தோட பக்தர், பக்தர் கரெக்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முன் அனுமதி இல்லாமல் எப்போ வேணாலும் பார்க்கலான்ற ஒரு ஆறு பேர் இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்க தவிர அதில் ஒருத்தர் யார் மீதி அந்த அஞ்சு பேர், அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் கூட லிஸ்ட்டில் இருக்காங்கன்றாங்க. மற்றவங்க தெரியல வந்து. ஆனால் லாரன்ஸும் ஒருத்தர் அதில். அந்த அளவுக்கு வந்து அவருடைய குட் புக்கில் இருக்கிறவர். இப்போ சந்திரமுகி டூ பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டவர் பண்ணுராஜா அப்படின்ட்டு கொடுத்து தான். நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரமுகி படம் வந்து ஹரிதாஸ்னு ஒரு படம் வந்து ஹரிதாஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு தீபாவளி பார்த்த படம் தமிழ் சினிமாவில். அவ்வளோ நாள் ஓடிச்சு அந்த முறியடித்த ஒரு படம் வந்து 816 நாள் ஓடி இது பண்ணது. அந்த படத்தை ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, தன் ரசிகன், தன்னுடைய மாணவன், தன்னுடைய அபிமானி அப்படின்ற விதத்தில் அதை எந்த விதத்துலையும் நான் கெடுக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப பயம் வந்துடுச்சுன்னு அந்த மேடையில் கூட சொல்லி லாரன்ஸ் சொல்லியிருந்தார். அதை குறிப்பாக அது சந்திரமுகி டூவோடைய தொடர்ச்சியாக இருக்காது. அந்த வேட்டையன்னு ஒரு போர்ஷன் வந்தது, அதை மட்டும் தனியாக எடுத்து பண்ணியிருக்காங்க. வேட்டையன் யார் என்ன, வேட்டையனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், சமகாலத்தில் நடக்கிற ஒரு கதை, வேட்டையின் காலத்தில் நடக்கிற கதை, இந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னொன்று எப்படி நமக்கு சூப்பர் ஸ்டார் சந்திரமுகியில் முக்கியமோ அதே மாதிரி ஜோதிகா மேமோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இதில் கங்கனா ரணாவத் நடிச்சிருக்காங்க. கங்கனா ரணாவத் வந்து தமிழில் அவ்வளோ ஒரு ரீச் இருக்கா அப்படின்னா ஒரு சின்ன டவுட்டு தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட முடியாது. இது எந்த அளவு ரீப்ளேஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் அவங்க கரெக்ட் பண்ணி ஈடு கொடுத்துருப்பாங்கன்னு? இல்லை, இன்னைக்கு இந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நடிகை வந்து கங்கனா ரணாவத். அவங்க வந்து ஏனோத்தோனு ஒத்துக்கத்தில் தேர்ந்தெடுத்து தான் படங்களை நடிக்கிறாங்க. இப்போ நம்ம மறைந்த முன்னாள் ஜெயலலிதாவுடைய ஒரு பயோபிக்ல கூட நடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் அவங்க சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. பேட்டிகளாக அவர் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது ஒரு வலுவான கேரக்டர் அவங்களுக்கு இருந்திருக்குது, ரொம்ப முக்கியத்துவம் உள்ள விஷயமா இருந்திருக்கும். இப்போ வேட்டையன் இருக்கும்போது அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ கங்கனா ரணாவத் சொல்லவே தேவையில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே பரீட்சையும் இல்லையே கண்டி ஸ்க்ரீனில் எப்படி அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு போதுன்னு அது டைரக்டர் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. பி வாஸ் சார் வந்து அதை வந்து ஒரு அந்த ஒரு பல்ஸை தெரிஞ்ச ஒரு ஆடியன்ஸோட பல்ஸு. குறிப்பாக வந்து வடிவேல் பற்றி கூட கீரவாணி ஒரு இன்டர்வியூவில் பண்ணியிருந்தார். ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது விழுந்து வந்து சிரித்தேன். வடிவேல் எல்லாம் சந்திரமுகி இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் இது பண்ணியிருந்தார். திரும்பவும் வடிவேல் பேக் டு பெவிலியன் திரும்ப போகிறாரா அப்படின்னு எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி கங்குவா கங்குவா வந்து ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான என்ன சொல்கிறது கோட் அளவு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த அவரோட அந்த ப்ரெசன்ஸே அந்தளவு இருக்குது. சின்ன கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. இப்போ அதோட பிஸ்னஸ் எப்படி போகும்? ஏன்னா வந்து அதுவும் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கப்படும். ப்ளஸ் சிறுத்தை சிவா அவர் வந்து அவர் ஃபுல் ஹார்ட் ஒர்க்கையும் எஃபர்ட்டையும் போட்டு எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து சூர்யா வந்து அடுத்த படமாக வந்து அருவா பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. ரோலெக்ஸை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண போகிறாங்கன்னு ஒரு டாக் இருக்குது. இதை பற்றி கங்கவா வந்து உண்மையிலேயே ஒரு பேன் இண்டியா படமாக பெரிய செலவில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இவர் சிறுத்தை சிவாவை சொல்லியிருந்தார், 1500 வருடங்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கிளிம்ஸ் வந்த கூட ஒரு நிறைய அது சம்மந்தமான விமர்சனங்கள்லாம் வந்தது, ஒரு வீடியோ கேம் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் அடுத்து வர அப்டேட் அல்ல ஒரு டீசர் மாதிரி அடுத்த கிளிம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம், யதார்த்தமாகவே இருக்கட்டும் அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கங்குவா பற்றி எந்த அப்டேட்டும் அவங்க விடாமலே இருக்காங்க. வந்து அந்த கொஞ்சம் ஹைப்பை கொண்டு வந்து
கடைசி நேரத்தில் என்ன ஏதுன்னு ரிவீல் பண்ணுவாங்க பொழுது. நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ரோலக்ஸாவோ அல்லது அருவா படத்துக்குள்ளே போகலை, சுதா கங்குரா படத்துக்குள்ளே சுதாங்குரோட திருப்பி பண்ணுற மாதிரி அவர் இதில் இருக்கார். என்ன மாதிரியான படம் அது என்ன தெரியல, ஆனால் வந்து துல்கர் சல்மானும் வந்து தம்பியா நடிக்கிறாருன்னு ஒரு இது வந்து துல்கர் இங்கே வந்து கேட்டப்போ வந்து ப்ரொடக்ஷனில் சொல்லுவாங்க, மறுக்கலை அவர் வந்து நடிக்கலை அப்படின்னு அப்போ இருக்காருன்னு அர்த்தம், ப்ரொடக்ஷனில் சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் வந்து. இதுதான் சூர்யாவுடைய. ஸோ தொடர்ந்து இப்போ முன்னணி நடிகர்கள் நிறையா பேசிகிட்டு இருக்கோம், இதில் ஒரு என்ன சொல்கிறது செல்ஃப் மேட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம நேரடியாக பார்த்து ஒரு முன்னணி நடிகராக வந்தவர்னால் கண்டிப்பாக சிவகார்த்திகேயனை சொல்லலாம். நம்ம ரியல் டைமாக பார்த்தோம் அவர் இன்றைக்கி வந்து அவரோட படங்களுக்குன்னு தனியாக ஒரு பட்டாளம், அவருக்குன்னு ஒரு தனி பிஸ்னஸ் வந்து வந்துருச்சு. இப்போ SK21 எங்கே போனாலும் அந்த ஒரு மங்கி புல்லா போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருந்தார். அவரே சொல்கிறார் வெயில்னா கூட கழட்ட முடியல, ஏன்னா லுக்கு ரொம்ப முக்கியம். ஹோலி கொண்டாடின மாதிரி காஷ்மீர்லேருந்து அந்த லுக்கெல்லாம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ விட்டுருந்தாங்க. அவரே தேட வேண்டியதாக இருந்துச்சு எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மிலிட்ரி மேன் கெட்டப்புங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ப்ளஸ் கமல் சார் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ கமல் சார் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாருனா நார்மலான விஷயமா இருக்காது, கதை நல்லாயிருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஒரு இராணுவ பின்னணியில் உள்ள கதைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதையை ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம சென்னையில் இந்த முகுந்த்னு ஒரு இராணுவ அதிகாரி வீரமாம், அவருடைய ஸ்டோரியை லைனை வச்சு பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் தான் அவர் நடிக்கிறாரு அப்படின்றவரும் அதில் வந்து ரியலாக ஹீரோ அதில் வந்து அவர் இறந்து போகிற மாதிரியான ஒரு விஷயம், அது எப்படி ஹீரோவுக்கு சாத்தியமான தெரியல. அந்த லைன் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இவ்வளோ தான் இதுக்கான விஷயம் தெரியுது. இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கால்வாசி படம் முழுக்க வந்து காஷ்மீரில், இப்போ கூட இடையில் கவினுடைய திருமணத்துக்காக ஒரு சின்ன பர்மிஷன் கேட்டு வந்து அட்டன் பண்ணிவிட்டு திரும்பவும் போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபியில் ஒரு செட்டு போட்டு மீதியை வந்து எடுக்க போகிறாங்க. ஏன்னா இது சம்மந்தமான அப்டேட் இவ்வளோ தான், இந்த லைன் மட்டும்தான் தெரியுது. ஒரு இராணுவ பணியில் ஒரு மேஜருடைய கதை, அந்த மேஜராக வந்து இவர் நடிக்கிறாரா இல்லை இவருக்கு ஃப்ரெண்டாக அவர் வராரா அப்படின்னு தெரியல. கமலஹாசன் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க, அவர் ஒத்துக்கிட்டாருன்னா ஒரு வருவான கண்டென்ட் இருக்க தான் செய்யும். அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்குது வந்து. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீரன் மாவீரன் படம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தப்போ நல்லா தூக்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் ரீதியாகவும் இவரை ஒரு படி மேலே கொண்டு போய் விட்டுருக்கு. ஸோ இதை தொடர்ந்து அடுத்து வந்து இவர் இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அடுத்தடுத்த லைன் அப்பும் நல்லா வச்சுருக்காரு அப்படிங்கும்போது, இவர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது தனக்கான டிமாண்ட் இருக்கும் இல்லையா, எனக்கு கதை இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவு ஒரு அந்த பவரில் இருக்காரா இவர்? இல்லை அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது. அது ஒரு ஹீரோ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஓப்பனிங் இருக்குது, அவ்வளோ பிஸ்னஸ் இருக்கும்போது தான் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது இருந்ததுன்னா ஒத்துப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே, இதை மாற்றலாமே, இதை சேர்க்கலாமே அப்படின்னு அது வந்து தலையீடுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. வந்து அதில் சிவகார்த்திகேயன் மேலே அந்த மாதிரியான ரிமார்க் எதுவுமே கிடையாது. இல்லை இப்போ ரீசெண்டாக மாவீரனில் வந்து பார்த்தீங்கன்னா படம் நடுவில் திடீர்னு ட்ராப் ஆயிடுச்சு, அது ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியா இல்லை வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு டாக் வந்துச்சான்னு தெரியல. ட்ராப் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கும் அந்த டைரக்டரும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குது. அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து டைரக்டருக்கான படமாக இருக்கும், அதுதான் செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து சிவகார்த்திகேயன் படமாக இருக்கும். வந்து அது சில சமயம் வரதான் செய்யும். இவர் வந்து ஒரு கமர்ஷியல், அவர் அந்த டைரக்டர் வந்து ஒரு படம் தான் எடுத்தார், அந்த ஒரு படத்துலேயே பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனை இதெல்லாம் சொல்லியிருந்தார். மாவீரன் கூட சமூக பிரச்சனை அவர் பேசுகிற படமாக தான் இருந்தது. அது ஓவராக பண்ணோம்னா டாக்குமெண்ட்ரி ஆகிட போகிறோன்ட்டு பயம் வந்திருக்கணும், ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கான ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவரை நம்பி வாங்குறவங்க இருக்காங்க. அதனால் ஒரு சமயம் இதை மாற்றி அந்த மாதிரியான ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். இனி வர காலங்களில் அவர் வந்து இப்போ இந்த SK21லாம் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டு ஓகே, கமல் சார் கேட்டார் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு, கமல் அவரும் சொல்லியிருப்பார் வேறு எதுனா இதில் வந்து உங்களுக்கு தேவையான இன்புட் எதனா நீங்கள் போட்டாங்க, ஏன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனாக கண்டிப்பாக கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க வந்து வேறு எதனா உங்களுக்கு சேர்க்குறீங்க விருப்பப்படுறீங்களா அப்படின்னு. இப்போ அவங்களுக்கான ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த பல்ஸ் தெரிஞ்ச போது சேர்க்கறது ஒன்றும் தப்பே இல்லை. வந்து சினிமா வந்து ஒரு கூட்டு முயற்சி தானே, வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தானே. அண்ட் அதேமாதிரி அயலன் ரொம்ப நாளாக லைனப்பில் இருக்குது, அதை பற்றின அப்டேட்டும் வரமாட்டேது, அந்த இது மாதிரி தான் இது போகவும் மாட்டேது வரவும் மாட்டேது தான் சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அயலான் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்தே தீரன்றாங்க. வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த படம் இருக்குது, அது ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் அந்த படம் இருக்குது. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தீபாவளிக்கு வந்தே தீரன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து கார்த்தியோடைய ஜப்பான் படம், கண்டிப்பாக ஒவ்வொரு மூணு தீபாவளியும் அவருடைய யார் கூட வந்தாலும் காலி பண்ணிடுறாரு, என் தீபாவளி தான் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காரு. இதை தாண்டி ஜிகிரதண்டா 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க, தீபாவளிக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு. இந்த மும்முனை போட்டி இருக்குமா அப்படின்னு, ஏன்னா இப்போ பண்டிகைகளில் ஒரு காலகட்டத்தில் 10-15 படம் ரிலீஸ் ஆனதெல்லாம் போய் இன்னைக்கு வந்து 1100 ஸ்க்ரீன்ஸில் ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் வந்தால் அந்த படம் மட்டும்தான் சோலோவாக இருக்கும். பண்டிகை காலத்தில் அதிகபட்சம் 2 படங்கள் தான் வரும், 3 படம் வருது அப்படின்போது அதில் அயலான இந்த 3 படம் இருக்கும்பொழுது அது ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். யாருக்கு அதிகமாக ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குது, யாருக்கு வந்து
பெரிய ஆதரவு மக்கள்கிட்ட கிடைக்குது, கண்டென்ட் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் அயலான் வரும்னு அந்த டீம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸை பற்றி பேசினால கமல் சார் வந்து, கமல் சார் கூட அடுத்து படம் பண்ணலான்னு இருக்கேன் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வந்து நெல்சன் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ நம்ம ஜெயிலர் படத்தை பார்த்தீங்கன்னா வந்து கதை ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ரொம்ப ஆகவாகவும் இல்லைனா ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தவங்க பதிலே இருந்தாங்கன்னா இது ஒரு விக்ரம் படம் தான்ப்பா அப்படின்னு கூட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியோட கமல் சாரை போய் மீட் பண்ணால் அவர் அதை ஒத்துக்குவாரா, இல்லை இதுக்கு நிறையா சேஞ்சஸ் இருக்குமா, நிறையா ஒர்க் பண்ணுவாரா, என்ன மாதிரியான இருக்கும் உங்களோட காம்போ ரேப்போ? இல்லை, கமல் நெல்சன் இணையிறாங்களான்னு தெரியல நமக்கு. ஆனால் அது தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஹெச் வினோத்துடைய படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை நெல் ஜெயராமன் அவர்களுடைய கதையை பேஸ் பண்ணி ஒரு விவசாய அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்து படங்கள் போயிட்டே இருக்கு. எஸ்டிஆர் பாட்டிட்டுலாம் இதுக்கிடையில் நெல்சன் பேசின மாதிரி தெரியல. அப்படி வந்ததுன்னா அவருக்கு ஒரு ஆசை வந்து ஜெயிலரை தாண்டியே ஒரு வசூலை கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக ஒரு வெறி இருக்கும். அதாவது நிஜத்தில் நண்பர்களாக இருந்தாலும் ரெண்டு பேரும் திரையில் போட்டியாளர்கள் தான். அது போட்டியாளருக்குள்ளே இருக்கும் வந்து ஜெயிலர் 600 கோடியா, அதை தாண்டியே ஒரு 601 வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நெல்சன் சேரும்போது அந்த விஷயங்கள் இதெல்லாம் அப்படி சேர்ந்தால் அஃபிஷியலாக வரல, இல்லை வேற ஒரு டைரக்டர் உள்ளே வரும்பொழுது ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரலாம். இது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் வாரிசு துணிவு பொங்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவு, பொன்னியின் செல்வன் 1, 2, அப்புறம் சின்ன படங்கள் லவ் டுடே, அப்புறம் அந்த கொரட்டை சம்மந்தமான ஒரு படம் குட் நைட்டு, இப்படி எல்லா படங்களும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். போர்த்தொழில் நல்ல ஒரு ரீசன்ட் 4 கோடியில் தயாரிக்கப்பட்ட அந்த படம் வந்து 70 கோடி லாபம் கொடுத்துருக்கு. 2 ப்ரொடியூசர் 35-35 பிடிச்சிருக்காங்க. ஆனால் சந்தோஷமான ஒரு தமிழ் சினிமா நல்ல ஒரு நிலைமையில் இருக்குது. உண்மையில் அதெல்லாம் வந்து கமலுக்கு வந்து ஒரு பிடித்தமான ஒரு விஷயம், வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஜெயிலரை தாண்டி கமல் சாதிக்கிட்டோம் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள், அதாவது கோலிவுட்டை பற்றி, கோலிவுட்டை பற்றி இல்லை ஓவராலாக எல்லாத்தையுமே பற்றி பேசிட்டு வந்துட்டோம், எல்லா ஹீரோஸையும் பற்றி, எல்லா படத்தையும் பற்றி. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். ரொம்ப நன்றி. வணக்கம்.